ஹாய் எவ்ரிபடி, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போது, அதாவது அறிவோம் ஆயிரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே, அதில் உங்களை ஒருவர் மட்டம் தட்டும் பொழுது, இது நமக்கு எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும், எல்லா வயதினருக்குமே ஒருவர் உங்களை மட்டம் தட்டும் பொழுது, ஏன் எப்படி கூட வச்சுக்கலாம், ஒருவர் உங்களை திட்டும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். என்னோடய அனுபவத்தில் இருக்கிறதெல்லாம் சில சொல்கிறேன். இது இப்படி எதிர்கொண்டால் நல்லது, இப்படி நம்ம விட்டுட்டு போனால் நம்ம ஓவர் கம் பண்ணால் நல்லதுங்கிற மாதிரி சிலதெல்லாம் எனக்கு தோணியது. நான் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆஃப்டர் ஹியரிங் அண்ட் வாட்சிங் த வீடியோ, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் த பெல் ஐக்கான். அதாவது இன்சல்ட் என்பதுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். அவங்க அவங்க அலுவலகத்தில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். அதாவது உயர் அதிகாரிகள் நம்மை பிறர் முன்னிலையில் வந்து திட்டுறது, அதாவது கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுறது, அதாவது நம்ம வேலையை வந்து குறைய சொல்லுவது, அது எந்த மாதிரி இதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் நடுவில் சொல்லும் பொழுது நமக்கு என்னென்னா, உடனே அப்படி ஒரு கோபம் வரும். அந்த கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் நினச்சி பார்த்து பயங்கர பொறுமையாக இருந்ததுனா அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணலாம். இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மனுஷன்ட்ட கேட்குற போது தான் இந்த இது தெரியும். அது மாதிரி முதல்ல இந்த இன்சல்ட்டு செய்கிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். இது சாதாரணமாக உயரதிகாரிகள் அலுவலகத்தோட குடும்பத்திலன்னு பார்த்தா ஒரு சின்ன சண்டை சச்சரவோட முடிஞ்சிடும், அது தெரியப்படும். ஆனால் இந்த அலுவலகத்தில் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இன்சல்ட் ஏன் பண்ணுறாங்க, ஏன் நம்மளை மட்டம் தட்டுறாங்கங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் நான் என் அனுபவத்தில் கண்டதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும். ஒன்று வந்து பொறாமை. நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய வேலை வந்து ரொம்ப அதிகமாக நம்ம புகழ்ந்துட்டே போகிறோம், நம்மளுடைய ப்ரமோஷன் ஆகிட்டே நமக்கு வர்றது, நம்ம மீது யாருமே குறையை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுண்டு, அதுக்கு யாராவது ஒருத்தர் போய் சொல்லியும் வரலாம், உயரதிகாரிகள் அவர்கள் பேச்சை கேட்டக்கூடிய இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப மனசு கட்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் பொறாமையினால் ஏற்படக்கூடியது ஒரு இன்சல்ட்டு மட்டம் தட்டுவது. இன்னொன்று வந்து அவருக்கு அவர் மேலே நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை வேணும். முதல்ல நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறோம், எனக்கு மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாதுப்பான்னு. அதை வந்து சரி அதை இன்னும் ஏற்றி விடுவோமேன்னு ஏற்றி விடுவாங்க. அது ரொம்ப தவறுதலான ஒன்று. அதாவது நம்மளுடைய வீக்னஸ் எங்கேன்னு புரிஞ்சுட்டு அதை வந்து ஏற்றி விடுறாங்க, அது ஒரு மட்டம் தட்டுற மாதிரி ஆகிடும். அது ரொம்ப டஃப்பான ஒன்று. அதே மாதிரி டீஃபேம் ஆகிறது. நம்ம புகழின் உச்சியில் இருக்காங்க ஒருத்தர், உயர்ந்த பதவியில் உயர்ந்த இதில் எல்லா வித எல்லாரையும் கட்டுக்கோப்பாக எடுத்துக்கொண்டு உயர்ந்த இது உங்களுக்கு வர்றது, ஏதாவது தெய்வத்தின் அருளோடு இதில் இருக்கும் பெரியவங்க அதுத்தோடு உயர்ந்த நிலைக்கு, அதை வந்து ஒரே செகண்டு டீஃபேம் ஆக்கிடுவாங்க. அதாவது புகழின் உச்சியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. அப்போ நம்ம இது ஒரு இப்போ ஒரு மட்டம் தட்டுற மாதிரி, ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல, அதுவும் வந்து அது இல்லாமல் இப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்புறம் பார்க்கலாம் ரீசன். அதே மாதிரி பொறுமையாக ரொம்ப சில பேர் என்ன பண்ணுவோம், ரொம்ப பொறுமை எதை கேட்டாலும் பொறுமையாக இருப்பாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சரி பொறுமையாக அப்படியே அமைதி காத்துட்டே வருவாங்க, சைலண்டராக, அப்படி ஒரு பொறுமை. அப்போ அவரை கொஞ்சம் சீண்டி பார்க்குறது அதுவும் நம்மள மட்டம் தட்டுற மாதிரி இருக்கும். அப்போ சுரீர்னு நமக்கு இருக்கும், பொறுமையாக இருக்கோமே அப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ சீண்டி, அதுவும் ஒரு இன்சல்ட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்புறம் சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாக இதை வந்து குடும்ப விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. அந்த ஒரு வேகத்தில் யார்ட்டையாவது சொன்னாலாவது அவர்கள் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க மாட்டாங்களா, அந்த பிரச்சனையை சால்வ், நம்ம பிரச்சனையை நம்மளே சால்வ் பண்ணிப்போம். இதை வந்து அவன் அட்வான்டேஜாக எடுத்துட்டு அதை வச்சுட்டு குடும்பத்திலேயும், ஒரு குடும்பத்திலேயே உனக்கு அந்த பிரச்சனையை சமாளிக்க தெரியலையே, ஆஃபீஸில் இந்த வந்து இந்த ஒரு வேலையை செய்ய முடியுமா கேட்குற மாதிரி ஆகிடும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் பொழுது நம்ம பிறர் நம்ம மட்டத்தை போய் நம்மளோட மனசு எப்படி குமுறும், நம்ம எப்படியாவது ரிட்டையர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது கண்டிப்பாக முதல்ல தேக டென்ஷன் அதிகமாகிடும், தேக ஆரோக்கியம் வந்து போயிடும். நம்மளை சுற்றி நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது நம்மளை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்படி வந்து அந்த தினமும் நினச்சது எல்லாத்தையும் சகிச்சுண்டு போகக்கூடிய ஒரு இதுதான் வரணும். அப்போ அவர்களுடைய பார்வையில் நம்ம வந்து குற்றமாக நமக்கு தெரியணும். அதனால் அதை சாதிச்சு காட்டி அது இல்லை, அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அதற்கு காலம்னா இட் டேக்ஸ் லிட்டில் பி டைம். யார் நம்மளை குறைய கண்டுக்கிறாங்களோ அவர்களே நம்மள்கிட்ட கூப்பிட்டு இவங்க பாருங்கள் இவ்வளோ இந்த வேலை இவ்வளோ நல்லதாக செஞ்சு கொடுத்தாங்களேன்னு, அப்போது அந்த
பொறாமைங்கிற இது இல்லாமல் அந்த பொறுமையுடன் கடைபிடித்தால் கண்டிப்பாக வந்து அவங்கள நம்ம எதிர்வினை கொள்ளாமல் போகிறது தான் அது. அது மாதிரி செஞ்சேன்னா நம்ம வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓகே இப்படிலாம் இல்லை, கொஞ்சம் நம்மளை நம்ம மாற்றிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நம்ம மேலேயே நம்ம நம்பிக்கை முதல்ல கொள்ளணும். நம்ம மேலே நிறைய பேருக்கு அவங்க மேலே அவங்க நம்பிக்கை, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கெல்லாம் ஒன்றும் வராதுங்கிறத வச்சுக்காதீங்க. நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சுப்போம், நம்மளால் முடியும், என்னால் முடியும், இந்த காரியம் எங்கிட்ட கொடுத்தாங்க கண்டு அப்போ இது அட்வான்டேஜ் எடுத்து தானே நம்மளை வந்து எடுத்தவங்க மட்டும் தட்டுறாங்க. என்னால் முடியும், கிட்ட இந்த ஒர்க்கை கொடுங்க நான் செஞ்சு காட்டுறேன். மேபி காலதாமதமாகலாம், கண்டிப்பாக கடவுளுடைய அருள் நமக்கு அந்த இடத்துல கிடச்சி நம்ம அந்த வேலையை கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரியும் நம்ம வந்து நம்மளை வந்து பிறர் மட்டம் தட்டும் போது வந்து அதை வந்து மட்டம் தட்டாத லெவலில் நம்மளை பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒன்று பொறுமையாக இருக்கணுங்க. பொறுமை கடலினும் பெரியது நமக்கு எல்லாம் தெரியும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமைக்கு உதாரணம் தான் சீதா பூமாதேவி தான் சொல்லணும், சீதா தேவி தான் சொல்லணும். பொறுமை அப்படி ஒரு பொறுமை இருக்கணும். அந்த பொறுமையுடன் இருக்கும் பொழுது சில சமயம் சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, இக்னோர் பண்ணிடுறது, அவங்களுக்கு தெரிந்தது அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணி விட்டுறணும். இதை வந்து திருப்பி வந்து ரொம்ப பொறுமை, அது அப்படி தான் சொல்ல சொல்ல ஒன்றுமே கேட்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் நம்மளை வந்து வட்டம் தட்டுறதையோ இன்சல்ட் பண்ணியோ நிறுத்திடுவாங்க. ரொம்ப பொறுமையோடு இருந்தால் இதுக்கு பதிலே இல்லாதனால இந்த கூட ஒரு அந்த எறும்ப மாட்டை மேலே மழை பெஞ்சுனா எப்படி இருக்கும், விட்டுடும் தெரிஞ்ச சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போனேன். தைரியத்தோடு இருக்கணும், சொன்னால் சொன்னால் பொறுமையாக இருக்கணும், இப்படியும் போகலாம். ஆனால் பிற அதாவது அதே மாதிரி இன்னொன்று நான் ஒன்று சொன்னேன், இந்த குடும்ப விஷயங்களை தயவு செய்து இனிமேல் சொல்லிட்டு அப்படி போல இனிமேல் நம்ம அலுவலகத்திலேயோ மற்றவரிடமோ நெய்பர்கிட்ட கூட நம்ம வீட்டில் இருக்க அவங்க இப்படி அவங்க இப்படி ஒருத்தரை கம்பேர் பண்ணி சொல்கிறது இது மாதிரிலாம் வேணாம். தேவையற்ற விஷயங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்றதுனால் அவங்க அவங்க வீட்டிலையே இப்படி இருக்குது, இவங்க வந்து இங்கே வேறு வந்து இப்படிலாம் காரியம் செய்வாங்க. அதனால் இந்த ஒரு தேவையில்லாத பழக்கத்தை நம்மளே நம்ம உறுதிப்படுத்தி இதெல்லாம் சொல்லக்கூடாது, சில விஷயங்களை சொல்லணும், சில குடும்ப விஷயங்களே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்மளே நம்மளை தேத்திக்கணும். நம்மளே நம்மளை வந்து என்ன பண்ணிக்கணும், உறுதிப்படுத்திக்கணும், இப்படியெல்லாம் தான் இருக்கணும், இதுதான் வாழ்க்கைங்கிறது தெரிஞ்சுக்கணும். நமக்கு வயது வளர வளர நம்ம சொசைட்டியில் எல்லோரும் மீட் பண்ணுறோம், யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த வேலைகள் இந்த ஆஃபீஸ்லலாம் வேலை செய்யும்போது அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி ஏன் அவர்களுடைய சூழ்நிலை அவங்க வந்து இதுதான் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கவும் செய்யலாம். நான் என்னுடையது தான் செய்வேங்க, அதை அந்த அதுவும் அது அதுக்குண்டான ரிசல்ட் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. அந்த இதுன்னு அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவர்கள் ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்கணும். மாற்றிக்கணும்னு அந்த வேலையை பொறுத்தவரையும் நான் சொல்கிறேன், அந்த வேலையை அந்த மாதிரி செய்து கொடுத்தா அவங்களுக்கு சில பேர் குயிக்காக செய்வாங்க, சிலர் வந்து நீட்டாக செய்வாங்க, அந்த மாதிரி கூட இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளை மாற்றினாலும் நம்ம வந்து மட்டம் தட்டுவதே சரி சரி இவங்க வந்து இவங்களுடைய இது இப்படி தான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றினாலும் திட்டுறது நமக்கு கம்மியாயிடும் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் அந்த சுமூகமான ஒரு சூழ்நிலை. இப்போ ஆஃபீஸில் ஒரு சுமூகமான, அலுவலகத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை, நம்ம வீட்டில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இங்கேயே வந்து அங்கே இருக்கிற எரிச்சல்லாம் இங்கே காட்டாதீங்க நம்ம சொல்லுவோம். அது வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸில் எத்தனை எரிச்சல் அதை அப்படியே வீட்டில் கொண்டு போகணும், வீட்டில் இருக்கிற எடுத்து ஆஃபீஸ் இந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள கூடியன்னா ஒரு மனிதன் அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். லைஃப்பை எடுத்துகிட்டு போனால் எந்த பிரச்சனையும் தேக ஆரோக்கியத்தோடு நன்னாகவும் இருக்கலாம். அதாவது இதுக்கு மொத்தத்தில் அல்டிமேட்டாக என்ன சொல்லணும்னு நான் விரும்புகிறேன்னா, பிறர் நம்மை திட்டும் பொழுது, பிறர் நம்மை மற்றவர் முன்னிலையில் நம்மளை மட்டம் தட்டும் பொழுது எதிர்வினை கொள்ளாமல் அவங்கள ரிட்டாரியேட் பண்ணாமல் டேக் இட் அஸ் பிளெஸ்ஸிங்ஸ், இதுவும் கடந்து போகணுச்சு, இது ஒரு ஆசீர்வாதம், அவங்கள நம்ம நம்மளை உயர்த்துறதுக்காக செய்யக்கூடியது, நம்மளை அவங்களே உயர்த்துறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. டேக் இட் அஸ் பிளெஸ்ஸிங், அவர்களது பார்வையில் வந்து நாம் தப்பானவர்களாக தெரிகிறோம் அவ்வளோதான். வேற எல்லாருடைய பார்வையும் தான், அவர்களுடைய பார்வையில் அவருடைய விஷனில் நம்ம செய்கிற காரியம் அதனால் அவங்கள மட்டம் தட்டுறாங்க செய்கிறாங்க. அதனால் இது வந்து அதிகமாக அந்த அலுவலகத்திலிருக்க ஊழியர்களிடம் உயரதிகாரம் எல்லாத்தையும் நல்ல பெயரும் வாங்கணும், நல்லாவும் வேலை செய்யணும், மேலே மேலே உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறது கூட இது என்னவோ அதெல்லாமல் பண்ணணும். அல்லது மனசை போட்டு குழப்பிக்கவே குழப்பிக்கக்கூடாது, மன தைரியம் வரணும், மன உறுதி வரணும், தெய்வத்தில் மீண்டும் அதிக ஈடுபாடு பற்று வேணும். அப்படியும் செயல்பட்டால் நம்மை மட்டம் தட்டுபவர், நம்மை திட்டுபவர் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அதே நபர் வந்து எல்லார் நடுவிலும் நம்மை உயர்த்தி கூறுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மகிட்ட வளர்த்துக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளும் அப்படி இருக்கணும். இது வீட்டுக்கும் பொருந்தும் நாட்டுக்கும் பொருந்தும்.
ஒருவர் நம்மை திட்டும் பொழுதோ மட்டம் தட்டும் பொழுதோ அதற்கு எதிர்வினை கொள்ளாமல் பொறுமையாக செயல்பட வேண்டும்ங்கிறத இந்த விதிவில் நான் என் அனுபவத்தில் கண்டது சொல்கிறேன். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இதனால். அப்புறம் இந்த மாதிரி இந்த கொரோனா காலம் நல்லா தெரியும். இப்போ இந்த கொரோனா காலத்தில் அது எப்படி மீள்வோம், எல்லாருக்கும் தெரியும் எப்படி மீள்வோம். வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள். வெளியில் செல்லும் பொழுது கண்டிப்பாக டபுள் மாஸ்க் போடுறது, தனி மனித இடைவெளியை எப்பொழுதுமே கடைபிடிங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.